நண்பர்களே தல அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய திரைப்படங்களில் நிறைய வசனங்கள்லாம் பேசிகிட்டே இருக்க மாட்டார் ஒரு சில வசனங்கள் பேசினாலும் செம்மையாக இருக்க மாதிரி தான் பேசுவார் உதாரணத்துக்கு பார்த்தோன்னா வீரம் திரைப்படத்தில் நம்ம கூட இருக்கவங்களை நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு மேலே இருக்கவன் நம்மளை பார்த்துக்குவான் அப்படின்னு பேசியிருப்பார் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா வசனங்களும் பேசியிருப்பார் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி வேதாளம் திரைப்படத்தில் ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் முதுகில் இருக்காங்க அந்த மாதிரி பேசியிருப்பார் அதே மாதிரி விவேகம் திரைப்படத்தில் வசனத்தில் பட்டையை கலப்பியிருப்பார் நம்ம தலை என்னிக்க வாழ்க்கையை முடிவு பண்ணுறது இல்லை என்னந்தான் வாழ்க்கையை முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரோ காட்சிகளில் வரக்கூடிய இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் அப்படின்னு ஒரு சூப்பரான டைலாகை சொல்லியிருப்பார் இந்த டைலாக் தலை ரசிகர்கள்கிட்ட மட்டும் இல்லை சாதாரண பொதுமக்களும் கூட அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு டைலாக்காகவே மாறிடுச்சு அந்த வகையில் பார்த்தோன்னா இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இவர் திரிஷா இல்லைனா நயன்தாரா திரைப்படத்தை இயக்கியிருப்பார் அந்த திரைப்படம் ஓரளவுக்கு இவருக்கு வெற்றியை கொடுத்தது அடுத்ததாக சிம்புவை வச்சு ட்ரிபிளே திரைப்படத்தை இயக்கியிருப்பார் ட்ரிபிளே திரைப்படம் இவருக்கு ஓரளவுக்கு தோல்வியை தான் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும் இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் தல அஜித்தோட இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலையும் எங்கேயும் எப்பவும் உன்னை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற டைலாக்கை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு ஐ வில் ரைஸ் அப்படின்னு போட்டிருக்காரு தலா அப்படின்னு ஒரு பேர் வந்தாலே தல ரசிகர்கள் பெரிய அளவில் ட்ரென் பண்ணுவாங்க இப்போ விவேகம் படத்தோட முழு டைலாகையுமே இயக்குனர் சொல்லியிருக்காரு அவருடைய இந்த ட்விட்டை தல ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் ட்ரன் பண்ணிகிட்ருக்காங்க போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு சிவப்பு பாக்ஸை எழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி